ஓகே ஹலோ சுவான் வெல்கம் டு எல்டி மண்ட சேனல். இந்த விட அப்புறம் ஒரு வேற லெவல் கிளிச்சுன்னு சொல்லாங்க. சதா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் OP26 அப்டேட் இருக்கிற கைஸ், அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்டதுலே வேற லெவல் சூப்பர் டாப் டக்கரான கிளிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிளிச் ஃபைல் தாங்க சச்சல் நான் சொல்லணும். ஏன்னா கன் ஸ்கின்ஸு, ஈமோட்ஸு, பண்டில்ஸு எல்லாம் சேர்த்து கேரக்டர் முதல்கொண்டு உங்களுக்கு அத்தனை கேரக்டருக்கு புதுசு புதுசாக உங்களுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கேன் கைஸ். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போட்டதில் பெஸ்ட் கிளிச் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் OP26க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிச் ஃபைல் தான் சொல்லுவேன். ஏன்னா மேக் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் கிடச்சிச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு உட்காந்து ஈஸியாக நான் மேக் பண்ணி கொடுத்துட்டேன். சரி ஓகே, அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார் பெல் வெல்லி ஆல்னு கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பாரு நண்பா. ஷேர் பட்டன் முக்கியம் பிகளே. சரி ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இந்த இந்த கிளிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சீரியஸே வேற லெவலில் இருக்குது. எனக்கு என்ன சாட்டர்டே பார்த்தீங்களா, நாளைக்கு சண்டே எனக்கு, அதனால் இன்றைக்கி ஸ்கூல் கொஞ்சம் வேகமாக முடியலை. எப்பயும் போல இருக்கிற டைமில் தான் முடிஞ்சு. இன்றைக்கி எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல்னா தான் இன்றைக்குரிய ஒர்க் எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிக்கிட்டே கிடப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒர்க்கில் கிளிச் ஃபைல்ஸ் அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டேனால எனக்கு ஒரு நாள் ஊடக கேப் இருக்குன்ற எனக்கு ஒரு தைரியம் வந்து, சரி ஓகே நம்ம இன்றைக்கி கிளிச் ஃபைல் நல்லா கான்ஃபிக் ஃபைல் சூப்பராக மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு சூப்பராக கான்ஃபிக் ஃபைல் உங்களுக்கு சூப்பராக மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கைஸ். அதுக்காகவே நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த கான்ஃபிக் ஃபைல். ஏன்னா பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை பண்டில்ஸ், கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வராத கேரக்டர்ஸ் உங்களுக்கு 2-3 கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப இந்த கிளிச் ஃபைல் கண்டிப்பான முறையில் பிடிக்கும். நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள் ஓகேவா. பார்த்துட்டு லைக் பண்ணால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. கெஞ்சிக்கிட்டுக்கிறேன். சரி ஓகே, நான் இப்போ சொல்கிற சொன்னேன் கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். சரி ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். எல்டி கேமர் வெயிட்டி கிளிச் அப்படின்னு சொல்லி வருமா ஓகே. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி, எங்கள் டவுன்லோட் பண்ணி கீழே செட் அடிக்கிற அப்படின்ற ஆப்போ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம பேக்ரவுண்டில் பண்ணுற மாதிரி அச்சஸில் அதே மாதிரி பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ்குள்ளே பண்ணணுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும், எல்டி கேமரா வெயிட்டி கிளிச் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஏன்னா பாஸ்வேர் நான் ஹைட் பண்ணிடுவேன் ஓகேவா. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நான் போட்டுறேன். பாஸ்வேர்ட் போட்டு முடிச்சதுக்கு பிறகு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும் ஓகேவா. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு போய் கமெண்ட்டில் வந்து பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பான முறையில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும் ஓகேவா. எல்லாருமே பாஸ்வேர்ட் கிடைக்கும், ஒருத்தர் ரெண்டு பேருக்குலாம் கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பார்க்காதவங்களுக்கு கிடையாது. சரி ஓகே, நான் சொல்கிறத சொல்கிறேன். இதுக்கப்புறம் பண்ணுறது பண்ணாதவங்க இஷ்டம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிடுவோம். ஓகே, உள்ளே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பண்டில்ஸ்லாம் வேணுமோ அத்தனை பண்டில்ஸ் மாற்றி கொடுத்தேன். நான் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 2-3 பண்டில்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரைபர் அடுத்தடுத்து கிளிச்சாக போடு ப்ரோ. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஷாட் கிளிச் தேவை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சரி ஓகே, ஹெட்ஷாட் கிளிச் மேக் பண்ணி மேக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சண்டே வீடியோ இல்லை மண்டே வீடியோ போடுவோம் ஓகேவா. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ளே போனது பிறகு பார்த்தீங்கன்னா என்ன பண்டில் போட்டிருந்தேன், என்ன பண்டில் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ட்ரையல் பண்ணு தாங்க உங்களுக்கு போட்டிருந்தேன். கோல்ட் ட்ரையல் பண்ணலாம் எனக்கே மறந்து வச்சு, எந்த பண்டில் போட்டிருந்தேன்னு. ஏதோ ஒரு கோல்ட் ட்ரையல் பண்ணுறதால் போட்டிருந்தேன் நான் நினைக்கிறேன் ஓகேவா. ஆமாம், கோல்ட் ட்ரையல் பண்ணுறதுதான் நான் நினைக்கிறேன். ஆமாம், கோல்ட் ட்ரையல் சரி சரி சரி, இந்த தலையில் அந்த கோக்கு முடி மாதிரி எதுவும் நீட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த எல்லோ கலர் அந்த முடி பண்டில் தான் போட்டேன். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேர் இன்குபேட்டர் பண்டில் உங்களுக்கு மாறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா செரி ரேர், நம்ம இந்த லோகேஷ் கேமர் போட்டுருவார் அவ்வளோ டாப் டக்கர் ரேரான ட்ரெஸ் கேஸ் ஓகேவா. அவ்வளோ செம்ம ரேரான உங்களுக்கு இன்குபேட்டரு எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ரேரான ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா சின்ன சின்ன காஸ்ட்யூம்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டே வரல, சின்ன சின்ன காஸ்ட்யூம்ஸ் எதுக்கு, அதுக்கு நீங்களே பேச வாங்கிட்டு கூட பெறலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் டாப் ரேரான காஸ்ட்யூம்ஸ் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளிச் ஃபைல் ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் ரேரான காஸ்ட்யூம்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே. இந்த பண்டில்ஸும் சரி, கன் ஸ்கின்ஸும் சரி, ஈமோட்ஸும் சரி, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஃபைல் உங்களுக்கு யூஸ் ஆகாது. நம்ம சேனலோட லேட்டஸ்ட்டான வீடியோ போய் பார்த்துக்கோங்க. டாப் கிரிமினல் உள்ள கொண்டு வந்திருக்கேன் கைஸ். 3 டாப் கிரிமினலும் 2 டாப் கிரிமினல் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, 2 இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் என்ன 2 தான் ஆட் பண்ணேன். பிளாக் டிஷர்ட் இருக்குது கைஸ், பிளாக் டிஷர்ட் பிளாக் டிஷர்ட் நிறைய பேரோட கனவுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டாப் கிரிமினல் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ, இந்த கோல்ட் ரயல் பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டில் மாஸ்கோட எங்களுக்கு வச்சுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வச்சு கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, ஜோக்கர் பண்டில் இருக்குது. ஜோக்கர் பண்டில் கிடையாது, ஜோக்கர் இன்குபேட்டர் ஓகேவா. ஜோக்கர் இன்குபேட்டரில் 3 எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்து வாங்குறது. என்னடா ஜோக்கர் பண்டிலுக்கு மண்டையை காணும் அப்படின்னீங்கன்னா அது நீங்கள் எஃப்எஃப் டோக்கனில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. சோ இது பார்த்தீங்கன்னா ஜோக்கர் இன்குபேட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க ட்ரெஸ் கேஸ் ஓகேவா. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எஃப் டோக்கனில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மண்டை எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னு.
ஏன்னா எஃப்எஃப் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கறி ஒழிச்சிச்சுன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா இவ்வளோ ரேரான காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு இவ்வளோ சாதாரண கோல்டு இந்த காயின்ஸ் அதில் கொடுக்குறதே பெரிய விஷயம். செகண்ட் ஹேண்ட் பஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் கறி ஒழிச்சிங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே ரேரான காஸ்டியூம்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சும்மா டமி டமி காஸ்டியூம்ஸ்லாம் உங்களுக்கு மாற்றவே இல்லை. ஓகேவா, இங்கே பார்த்துக்கோங்க அந்த ஆர்டி இன்னொரு லோகேஷ் கேமர் பண்டில் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த பண்டிலுக்குரிய மாஸ்க் இப்போ தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸ்க்ரீனில். நிறைய பேர் பேக்ரவுண்டையும் பார்ப்பீங்க, நான் சொல்கிறதையும் கேட்பீங்க நம்புகிறேன். ஓகேவா, சரி ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எந்த பண்டில் போடுவோம், எல்லா பண்டும் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இந்த ஆர்டிகிள் பண்டில் ஒரு போட்டுக்கிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈமோட்ஸையும் உங்களுக்கு ஒரு காட்டிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஈமோட்ஸ்க்குள்ளே போயிடுவோமா. ஈமோட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ரேரான ஈமோட்ஸ் தான் கைஸ். எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உள்ள ஈமோட்ஸை நான் இங்கே உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஈமோட்டு, இந்த ஸ்கார் ஈமோட்டு எல்லாம் போட்டு உங்களுக்கு சளிச்சு போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸில் வர எல்லா எல்லா ஈமோட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்கமிங் ஈமோட்ஸ் கைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வராத ஈமோட்ஸு, அடுத்தடுத்து புதுசு புதுசாக வர ஈவெண்ட்ஸில் தான் உங்களுக்கு இந்த ஈமோட்ஸ்லாம் விடுவாங்க. இல்லை நிறைய பேர் இதெல்லாம் ட்ரெஸ் நீங்கள் டைமண்ட் ஒரு 2000 டைமண்ட் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஓசியில் அதுக்கு பேசாமல் வாங்கிட்டு போயிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க, ப்ரோ ஐடி பேன் ஐடி பேன் அப்படின்றீங்க. இந்த ஈமோட் பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த சேனலுமே விடல, நம்ம சேனலில் தாங்க ஃபஸ்ட் டைம் விட்டுருக்கோம். செல்ஃபி ஈமோட் பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் நான் அடிச்சு சொல்லுங்க சரிவா, எந்த சேனலுமே இதுவரை விடலை, நம்ம சேனல் தாங்க இந்த ஈமோட் மட்டும் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்கோம். எனக்கு சரியாக தெரில, நான் பார்த்தவரை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்கோம். சரி ஓகேவா, பார்த்தீங்கன்னா அடுத்து கேரக்டர் பார்த்துருவோம். கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை கேரக்டர் கொண்டு வந்துருவேன், இன்னோட அவ்வளோ பில்டப் கொடுத்து அத்தனை கேரக்டர் வச்சிருக்கேன், இத்தனை கேரக்டர் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ஒருக்க காட்டுறேன். ஓகேவா, எனக்கு வெப்பன்ஸ் காட்டுறதுக்கு மட்டும் டைம் இருக்காது, ஏன்னா வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கையில் மெக்கானிக்கல் எம்பி 40 பிடிச்சிருக்கேன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எம்பி வேறு ஒரு எம்பி 40 வருது, ஃபேடர் இல்லை எம்பி 40. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் தான். இப்போ உங்களுக்கு ஹையாட்டக் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அப்கமிங் ஷீரா கேரக்டர் வச்சுன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு புது கேரக்டர் இன்னும் விட்டுருந்தாங்க, கான்ஃபிக் ஃபைலில் இருந்துச்சு எஃப்டிபியாக ஏதோ ஒரு இது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறதாங்க, அதுக்காகவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்டோனியோ கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் குரோனோ கேரக்டர் கொடுத்துருக்கேன் கேஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் இந்த கிளிச்சிரும் ஒரு பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு கதையை விட்றீங்க. ஏன்னா இப்போ அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரூஃப் காட்டுறேன்னு வெயிட் பண்ணுங்கள். நான் அவருக்கு கிளிச்சிரும் டவுன்லோட் பண்ணி அவருக்கு நானும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி காமிச்சிறேன். இப்போ பேக்ரவுண்டில் பண்ணுற மாதிரி அச்சஸில் அதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் கிளிச்சிரியமும் ஆயிரும். ஓகேவா, ஏன்னா 100% ஷியூராக சொல்லுவேன், ஏன்னா கிளிச்சிரும் மேக் பண்ணது நான் தான். அதுக்கு அதையும் இருங்க, கிளிச்சு ரிமோர் ஒர்க் ஆகலாம் அப்படி நீங்கள் அதையும் கதை விட்டிங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கவனம் பண்ணுறீங்க, ப்ரோ ஐடி பேன் ஐடி பேன், யோ அப்புறம் ஏன் ஐடினா பேன் ஆக மாட்டேங்குது, இத்தனை நாள் கிளிச் ஃபைல் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் ஐடி பேன் ஆக மாட்டேங்குது. சார் அதெல்லாம் விட்டுருங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கேமர் கேஸ். ஓகேவா, எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்ஸு பாஸ்வேர்ட் கேமர். ஓகேவா, கேமர் மட்டும் டைப் பண்ணிங்க கண்டிப்பான முறையில் பாஸ்வேர்டு கண்டுபிடித்து இந்த கிளிச் ஃபைலை நீங்களும் ஒர்க் பண்ணலாம். சார் ஓகே, இந்த கிளிச் ஃபைலில் நம்ம ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதை நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். வீடியோ இந்த கிளிச் ஃபைலில் பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது கைஸ். ஓகேவா, ஏன்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளமே என்னால் தடுக்க முடியலை, மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, அதனால் யாரும் நீங்கள் ட்ரைனிங் விளாட்றதுனா விளாடுங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் உங்கள் டீமோடு எல்லாம் சேர்த்து போவீங்களே அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப மட்டும் இந்த கிளிச்சை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டீமோட போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிளிச் வந்து மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு உள்ளே போயிடும். சரி ஓகே, ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, சவாலம் இந்த யூடியூப் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ, லவ் யூ கைஸ், தேங்க் யூ, பாய், தேங்க் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். நம்ம சேனலில் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நியூ வீடியோவில். பாய்.